ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இந்தியன் கிரிக்கெட்லேருந்து நிறைய லேட்ஸ் வந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா வர்சஸ் ரோஹித் சர்மாவோட இஷ்யூ, ஐபிஎல் 2024 ரிலீஸ் ஆகும் ஸ்டார் வீரர்கள், ஸோ நம்மளுடைய ஆர்சிபி பண்ணியிருக்கிற மிகப்பெரிய ட்ரேட், ரிலீஸ் ஆகும் கேமரூன் கிரீன் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அப்டேட், ஸோ டோட்டலாக மீண்டும் ஆர்சிபியின் அந்த ஒரு இடத்திற்கு போட்டி போடும் லக்னோ. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீர் வந்துட்டு மென்டராக இருந்தார். ஸோ கௌதம் கம்பீர் மென்டராக இருந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னோ நல்ல ஒரு பூஸ்டில் தான் இருந்தாங்க. ஸோ ஐபிஎல் 2024 கௌதம் கம்பீர் லக்னோவுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு நான் கேகேஆர் போகிறேன்னு இப்போ கேகேஆரோட மென்டர் ஆகிட்டார். ஸோ லக்னோவுக்கு ஒரு மென்டர் தேவைப்படுது. ஸோ அந்த நேரத்தில் தான் ராகுல் டிராவிட் இந்தியன் டீமோட கோச்சாக வந்துட்டு நான் தொடர விரும்பலன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். ஸோ அவருடைய ஃபார்மர் ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவர் வந்து கோச் ஆவார் அப்படின்னு சொல்லி ஆர்ஆரும் ஆர்சிபியும் போட்டி போட்டுட்டு இருந்த நேரத்தில் லக்னோ உள்ளே போந்து நீங்கள் எங்கள் டீமுக்கு மென்டராக வாங்கன்னு அவர் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் கோச்சோட அந்த ஒரு பொசிஷன் வேக்கண்ட்டில் இருக்குது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சககார டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டாக மாறினதுனால அங்கே ஹெட் கோச்சோட ரோலே வேக்கண்ட்டில் இருக்குது. ஆல்ரெடி டேவிட் படிக்கலோட ட்ரேட்லையும் ஆர்சிபிக்கு வந்துட்டு லக்னோ கொடுக்க வந்தாங்க. இப்போ இந்த பேட்டிங் கோச் அப்படின்னு இந்த ஒரு ரோல்லையும் லக்னோ கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ எல்எஸ்ஜிஎஸ்எஸ் ஆர்சிபி அப்படிங்கிறது அந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு அப்புறமா, ஸோ ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு மறுபடியும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்ஷனில் எந்த பிளேயர்ஸுக்கு வந்துட்டு அவங்க போட்டி போடுவாங்க அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மகர்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ராகுல் டிராவிட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தரமான ஒரு கோச்சு, அவர் எந்த டீமுக்கு போவார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நானுமே வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ அடுத்த அப்டேட், ஸோ ஹர்திக் பாண்டியா வர்சஸ் ரோஹித் சர்மா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஹித் சர்மாவோட நாலேஜ் எதுவுமே இல்லாமல் தான் இந்த ஒரு விஷயம் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக அது ரோஹித் சர்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறது இப்போ வந்து லேட்டஸ்டான அப்டேட்டு. ஸோ ஒரு கேப்டனோட அந்த ஒரு சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட் கேட்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஐபிஎல் ஆக்ஷனில் கேமரூன் கிரீனுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய தொகைக்கு போய் மும்பை எடுக்கும்போதே ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு தெரிய வந்தது. இப்போ ஹர்திக் பாண்டியா வந்துட்டு மீண்டும் மும்பை இந்தியன்ஸுக்கு வரணும் அப்படிங்கிறப்போ கேமரூன் கிரீனை தான் ரிலீஸ் பண்ணணும் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் பர்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த எந்த ஒரு விஷயத்தையும் எம்ஐ மேனேஜ்மெண்ட் அவங்களாவே டிசைட் பண்ணிட்டாங்க. ஈவன் ஐபிஎல் 2023 முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த ஒரு விஷயம் டிசைட் ஆயிருக்கு. காரணம், குஜராத் டைட்டன்ஸ் ஓனர்ஸ் கிட்ட பிராண்ட் மெர்ச்சன்டைஸ்க்காக ஹர்திக் பாண்டியா நிறைய அமௌண்ட் கேட்டு, ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகி குஜராத் டைட்டன்ஸோட ஓனர்ஸுக்கு பிடிக்காதனால ஸோ டோட்டலாக இந்த ஒரு ட்ரேடுக்கும் அவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எம்ஐ பொறுத்த வரைக்கும் அது அம்பானி சைடு. ஸோ பிராண்ட் மெர்ச்சன்டைஸ் எப்படி இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா கேட்கறதுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வாலண்டியராக போய் எம்ஐ அப்ரோச் பண்ணி இந்த ஒரு விஷயம்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. ப்ளஸ் குஜராத் டைட்டன்ஸ் இப்போது அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்து எல்லா போஸ்ட்லேயுமே ஹர்திக் பாண்டியா வந்து மிஸ் ஆகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் மூணு வீடியோ போட்டிருக்காங்க, மூணில் ஒரு இடத்துல கூட ஹர்திக் பாண்டியா வரல. ஸோ இது மறுபடியும் அந்த ஒரு ட்ரேடை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு பிளேயரோட அவைலபிலிட்டிக்காக கேமரூன் கிரீன் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ரிலீஸ் பண்ணால் 25 crores அவங்களோட பர்ஸில் வரும். ஹர்திக் பாண்டியாவோட பை 15 crores ப்ளஸ் எக்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி தான் கோட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ப்ளஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரேடு கொடுக்கணும். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படிங்கிற ஒரு ட்ரேடு கொடுத்துட்டு ப்ளஸ் 15 crores கொடுத்து தான் ஹர்திக் பாண்டியாவை வாங்கணுங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ வந்துட்டு இந்த ஒரு ட்ரேட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கேமரூன் கிரீன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த சைடில் கேமரூன் கிரீனுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது பெருசு அப்படிங்கிறனாலும் ரீபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தது. பட் இப்போ ட்ரேடு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எதுக்குமே வந்துட்டு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ ரிலீஸ் பண்ணால் பர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக குஜராத் டைட்டன்ஸுக்கு தான் கம்பேரிங் வித் எம்ஐ அதிகமாக இருக்கும். அவங்க கேமரூன் கிரீனுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கேமரூன் கிரீன் வர்சஸ் ஹர்திக் பண்ணி அவங்களோட ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட், ஐபிஎல் 2024 ட்ரேட் ரூமர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ ரிலீஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெண்ட் போல்ட்டை ராஜஸ்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாம் கரன், ஹாரி புரூக் மாதிரியான ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸும் ஆக்ஷனில் அவைலபிளாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டுருக்கிற ரூமராக இருக்குது. ஸோ ராஜஸ்தான் கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இப்போது சோர்ஸஸ் அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது 4 மணிக்கு தெரியும். அடுத்தது ஆர்சிபியின் மிகப்பெரிய ட்ரேட். ஸோ இப்போ சபாஷ் அகமது எஸ்ஆர்ஜி கொடுத்துட்டு எஸ்ஆர்ஜிட்ட இருந்து மாயங்க ஆர்சிபி வாங்கிட்டாங்க. ஸோ எஸ்ஆர்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக சபாஷ் அகமதை ட்ரேட் பண்ணது அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதே நேரம் மாயங் டாகரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லாவே வந்துட்டு பேட்டிங்கும் ஆடுறாரு. இப்போ டொமஸ்டிக் சைட்ஸில் 4 consecutive சிக்ஸஸ் வந்து அடிச்சு ஸோ வேறு லெவலில் அவர் ஒரு பேட்ஸ்மனாகவும் வந்துட்டு வேறு லெவலில் வந்திருக்காரு. ப்ளஸ் அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆர்த்தோடாக்ஸ். ஸோ டோட்டலாக அந்த சைடு பொறுத்த வரைக்குமா இப்போ வனிதா சரங்காவை தான் அவங்க வந்துட்டு லோன் ஸ்பின்னராக நம்பியிருந்தாங்க. ப்ளஸ் இப்போ வனிதா சரங்காவை பர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஒரு ட்ரேட் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஒரு பவுலர் மட்டும் கிடையாது. ஸோ டோட்டலாக பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு
நல்லா வந்துட்டு ஒரு ரன்ஸ் அடிச்சு கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ வரிண்டர் சரங்காவும் ஒரு பேட்ஸ்மனாக வந்துட்டு நமக்கு பெருசாக எந்த அளவுலையும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணல. சபாஷ் அகமத் ஸோ இந்த சைடு வந்துட்டு டொமஸ்டிக் சீசனில் வேறு லெவலில் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ரெக்கார்ட் வச்சிருந்தார். பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மொரிண்டோ சரங்கா அதுக்கப்புறம் சபாஷ் அகமத் கேதார் ஜாதவ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சபாஷ் அகமதை கரெக்டாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு ஆல்ரவுண்டராக சபாஷ் அகமதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்களான்னா ப்ளஸ் அவங்க ஒரு மேட்ச் கூட சபாஷ் அகமதுக்கு அவருடைய அந்த ஒரு ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்க கிடையாது. ஸோ கேதார் ஜாதவ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க, அவரையும் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணல. சபாஷ் அகமதை ஆர்சிபி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ரீட்டைன்மெண்ட் தகுதியான ஒரு பிளேயர் ட்ரேடு கொடுக்கறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். எஸ்ஆர்எச் சபாஷ் அகமதை ஒழுங்காக யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மயங்க் டகர் கண்டிப்பாக வந்துட்டு 20 lakhs அப்படிங்கிற அந்த ஒரு பிரைஸ்லேருந்து 1.8 crore வந்துட்டு எஸ்ஆர்எச்சால் வாங்கப்பட்ட ஒரு பிளேயர். ஸோ நல்லாவே வந்துட்டு டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் இருக்குது. ஐபிஎல் ஃபஸ்ட் கிளாஸ் லிஸ்டே T20 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 wickets அவருடைய அந்த ஒரு பாக்கெட்டில் இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் தான் வந்துட்டு ஐபிஎல்ல ஒரு விக்கெட் கிடச்சிது, லாஸ்ட் ஐபிஎல்ல 3 matches ஒரு விக்கெட் அப்படிங்கிறது வந்து எடுத்திருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வந்துட்டு ஒரு ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஐபிஎல் 2024 அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டராக டெஸ்ட் செய்ய பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ட்ரேடில் நம்ம எதிர்பார்க்குறது. பட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சபாஷ் அகமதை ட்ரேடு வாங்கினா நம்மளுடைய எஸ்ஆர்எச்சுக்கு தான் ஆர்சிபியை காட்டிலும் அதிகமான ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த அப்டேட் அண்ட் ரூமர் கேஎல் ராகுலன் ஆர்சிபி அப்படிங்கிறது தான். ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் லக்னோக்கு வந்து ஹர்ஷல் படையில் கொடுத்துட்டு கேஎல் ராகுல் ஆர்சிபிக்கு வாங்குறதே அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் நடக்கிறதுக்கெலாம் சான்ஸ் இல்லை. பட் இந்த ஐபிஎல் 2024 அஃபிஷியல் ரிட்டன்ஷன் அண்ட் ரீட்டைன் ப்ரைஸ் இன்றைக்கி 4 மணிக்கு வர்றதுக்குள்ளே எவ்வளோ ரூமர்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகுமோ அவ்வளோ ரூமர்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட மாட்டிருக்கு. பட் இதெல்லாம் வந்துட்டு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒரு ப்ரைம் கேப்டனை கொடுத்துட்டு ஹர்ஷல் படையில் ஒரு அவுட்ரேஜியஸ் பவுலரை லக்னோ கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ டோட்டலாக ஹர்திக் எல்லா ஒரு அப்டேட்டுமே இன்றைக்கி 4 மணிக்குள்ள நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டையும் கொடுக்காமல் இருக்கிற ஒரு டீம்னா அது சிஎஸ்கே மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ட்ரேட்லேயும் வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஆர்ஆர் வந்துட்டு ஜோ ரூட் இப்போ வந்துட்டு அஃபிஷியலாக அவுட், அவரை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய டீம்ஸ் இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் ட்ரேடில் இருக்காங்க. கேகேஆர் ரசலை வந்துட்டு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, அதே நேரம் பிருத்திவி ஷாவை டெல்லி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க.